இன்னைக்கு நம்ம திவாலி ஸ்வீட்ஸில் ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிலேபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். உளுந்து ஒரு கப் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். டூ டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா மாவை உளுந்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆரஞ்சு இருக்கிறனால நான் ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜிலேபி மாவை ஐசிங் பேக்கில் போட்டுக்கலாம். ஐசிங் பேக் இல்லைன்னா கோன் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு பேக்கில் கூட போட்டுக்கலாம். ஜிலேபிக்கு தேவையான சுகர் சிரப் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு கப் சுகர் எடுத்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சுகர் நல்லா கரைஞ்சதும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஜிலேபி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜிலேபி எந்த ஷேப்பில் வேணுமோ அதை ஒரு பிளேட்டில் போட்டு பார்த்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்பவும் ஹீட் ஆகிடக்கூடாது, ஹீட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் போட்டுக்கலாம். ஜிலேபியை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிறதுக்காக
ஜிலேபி நல்லா குக்க ஆயிடுச்சு. இதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப்பில் ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஊறணும்னு தேவையில்லை. சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துடணும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல கிறிஸ்பியான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு.